வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடெக் தமிழ். டுடே வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்இடி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த எல்இடி வந்து பார்த்திங்கன்னா லைட் எமிட்டிங் டயோட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒளி உமிழ் டயோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் என்ன செய்வார்னா, நம்ம நார்மல் டயோட் மாதிரி தான் இருப்பார். நம்ம நார்மல் டயோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸில் கனெக்ட் பண்ணுவார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த பவர் டிசிபேஷன் எப்படின்னா இன் டேம்ஸ் ஆஃப் ஹீட்டாக வந்து வெளியேற்றுவார். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்இடி வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து ஃபார்வர்ட் பயாஸ் கொடுக்கும்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசிபேஷனை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் லைட்டாக வந்து எமிட் பண்ணுவார். ஓகேவா? ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்இடிக்கும் இந்த நார்மல் டயோடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த எல்இடி வந்து பார்த்திங்கன்னா விசிபிள் லைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து என்ன ஸ்பெக்ட்ரமில் வருது, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீக்குவன்சி இது ஸ்பெக்ட்ரம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீக்குவன்சி ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி உண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 380 நானோமீட்டர்லேருந்து நமக்கு வந்து 680 நானோமீட்டருக்குள்ளே இருக்கிற இந்த ரீஜனை தான் வந்து பார்த்திங்கன்னா விசிபிள் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. விசிபிள் லைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஐஆர் இன்ஃப்ராரெட் இந்த புறவுதா கதிர்கள், அகச்சிவப்பு கதிர்கள், இந்த ரெண்டு கதிர்களுக்கும் இடைப்பட்ட இந்த வேவ்லென்த்தை தான் வந்து பார்த்திங்கன்னா விசிபிள் லைட் போவாங்க. இந்த விசிபிள் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒவ்வொரு வேவ்லென்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான லைட் எமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வயலட்லேருந்து ஆரம்பித்து நமக்கு இங்கே முடியும் போது என்ன ஆகும்னா நமக்கு ரெட் கலரில் முடியும். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன், எல்லோ, ஆரேஞ்ச் இந்த எல்லா வகையான ஸ்பெக்ட்ரமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவிஷனுக்குள்ளே வந்து கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதை வந்து வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க, அலைநீளம் அப்படிம்பாங்க, லேம்டா அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எல்இடிக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைட் வந்து கிடைக்கும். அதோட ஸ்பெக்ட்ரம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டயக்ராமில் வந்து பார்க்குறீங்க. ஓகேவா? இதில் என்னென்ன எல்இடிக்கு என்னென்ன வகையான வேவ் லென்த் இருக்குது அப்படின்றத இங்கே வந்து மிச்சம் பண்ணிருக்கோம். இதோட இன்டென்சிட்டி எப்போ அதிகமாகும்னா நம்ம இந்த வேவ் லென்த்தை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டே வரும்போது இந்த பேஸ்டாக இந்த வேவ் லென்த்தோட இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து எமிட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கடுத்து எல்இடியோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போகும். எல்இடியோட சிம்பிள் வந்து எப்படி இருக்கணும், நார்மல் டயோடு இதாக வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டயோடு. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஆனோடு, இதை வந்து கேத்தோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இதை வந்து பார்த்திங்கன்னா எல்இடியோட சிம்பிள். ஓகேவா? இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்படி இருக்குன்னா நமக்கு நார்மல் ரெடே ரெண்டு ஜங்ஷன் தான் இதுலேயும் இருக்க போது, பிஎன் என் ஜங்ஷன் இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஒரு ரெசிஸ்டர், கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர் போடுவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இந்த வோல்டேஜ் இருக்குல்ல, இவரை வந்து வேரியபிள் வோல்டேஜ், இவரை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேரி பண்ணுறேன். ஏ விசிசி ஈக்குவல் டு நான் வந்து 0.1 வோல்ட்லேருந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரது 2.3 வோல்ட் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வோல்டேஜ் இருக்குல்ல, இந்த எல்இடியோட ஃபார்வர்டு வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டாக இந்த வேவ்லென்த்தை வச்சு நமக்கு வந்து இங்கே வந்து ஒவ்வொரு கலர் எல்இடிக்கும் ஒவ்வொரு வகையான வோல்டேஜ் ட்ராப் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதுபடி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஃப்ளோ வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். கரண்ட் ஃப்ளோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிஎன் டைப்பில் என்ன சொல்லி ஆல்ரெடி பார்த்துருப்போம். பியில் என்ன இருக்கும், பி டைப்பில் ஹோல்ஸோட ஹோல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி கிரியர்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹோல்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அது என் டைப்பில் என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி கிரியர்ஸ். டார்க்காக இருக்குல்ல, ஏன்னா ஏ வந்து மைனஸ் போகிறோன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்னது எதிர்மின் சுமையுடையது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரான் சோல்ஸ் வந்து பேர்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ எப்போ வந்து இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு டெப்ளிஷன் லேயர் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பி டைப் அண்ட் என் டைப் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பி அண்ட் என் டைப் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பாஸ்பரஸ் யூஸ் பண்ணும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபடி அப்படின்னு சொல்லி இதில் வந்து ட்ரை வேலட்டி பியூரிட்டிஸும் இதில் வந்து பென்டா வேலட்டி பியூரிஸும் ஆட் பண்ணி நம்ம வந்து பி அண்ட் என் டைப் வந்து கிரியேட் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஒரு மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறாங்க, கேலியம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. இந்த கேலியம் இருக்கார்ல, இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த எல்இடிஸ் வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் எல்இடிஸ் வந்து நமக்கு இருக்குது. கேலியம் சல்ஃபைடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வகையான லைட்டை வந்து எமிட் பண்ணுவார். அதுக்கடுத்து கேலியம் பாஸ்பைடு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேலியம் சல்ஃபர் பாஸ்பைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேலியம் ஆர்சனைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இந்த கலவையை யூஸ் பண்ணுறதால நமக்கு என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைட் எமிட்டிங் டயோட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த இங்கே ரீகாம்பினேஷன்ஸ் நடக்கும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் வந்து இங்கே வந்து ரீகம்பைன் ஆகும்போது நமக்கு வந்து இது வந்து என்ன ஆகும், லைட்டாக வந்து எமிட் ஆகும். ஓகேவா? இதான் வந்து லைட். ஓகேவா? இதை வந்து ஃபோட்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆக்சுவலாக இதோட எனர்ஜி பேண்ட் லெவல் எப்படி இருக்கணும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீகம்பினேஷன் எப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கும். இது வந்து ஃபெர்மி லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்து இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோல்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் நோக்கி வந்து இதாகும் போது, அட்ராக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு வந்து இங்கேருந்து வந்து இதாகும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோட்டான்ஸ் வந்து எமிட் ஆகும். நமக்கு இதே வந்து நார்மல் டயோட் என்ன ஆகும்னா, நமக்கு வந்து ஹீட்டாக வந்து டிசிபேட் ஆகிடும். இந்த ஹீட் எனர்ஜி இந்த டயோடுக்கு கிராஸ் எவ்வளோ இருக்கும், 0.7 வோல்ட் ட்ராப் பண்ணி ஹீட்டாக வந்து டிசிபேட் பண்ணிடுவார். ஆனால் இந்த எல்இடியில் என்ன செய்வார்னா, அந்த ஹீட்டே எடுத்தால் லைட்டாக வந்து எமிட் பண்ணுறாரு. ஸோ அந்த லைட்டை எமிட் ஆகும்போது இங்கே என்ன ஆகும்னா, நமக்கு வந்து லைட் வந்து எமிட் ஆகும். ஓகேவா? இதுவே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபார்வர்ட் பயாஸ், இதோட ஃபார்வர்ட் பயாஸில் வந்து ஆப்ரேட் ஆகும்போது இதோட வோல்டேஜ் ட்ராப் இங்கே ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா எல்இடிக்கு வந்து 0.7 வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஏன் அதுக்கும் இதுக்கும் உள்ள வோல்டேஜ் வந்து டிஃபர் ஆகுதுன்னா, அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலிக்கான் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவோம். இப்போ சிலிக்கானுடைய த்ரெஷோல்ட் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 0.7 இருக்கும். அது மாதிரி கேலியம் அப்படி சொல்லி யூஸ் சாரி கேலியமில் ஜெர்மானியம் யூஸ் பண்ணுவோம். ஜெர்மானியமில் வந்து பார்த்திங்கன்னா 0.3 வோல்டேஜ் தான் வந்து அதோடைய த்ரெஷோல்ட் வோல்டேஜ். அதே மாதிரி இதோட த்ரெஷோல்ட் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2.2 வோல்ட். அப்போ எப்போ இது வந்து இங்கேருந்து வோல்டேஜ் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், 0.1. அப்போ வந்து நம்ம வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண எப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் வோல்டேஜ் வரும், ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து 2 வோல்ட்டுக்கே இதாகும், இதில் எல்இடி வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும், ஆனால் மீடியமாக க்ளோ ஆகும். எப்போ வந்து இது வந்து 2.3 வோல்டேஜை வந்து இப்போ ரீச் பண்ணுதோ, அப்போ வந்து இது என்ன ஆகும்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் இன்டென்சிட்டியை வந்து இது வந்து எமிட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்இடியோட பிரைட்னஸ் வந்து நமக்கு வந்து கிளியராக தெரியும். ஓகேவா? ஸோ இந்த எல்இடியோட சர்க்கியூட் எப்படி இருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி இந்த எல்இடியோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் எல்இடி. இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர், ஒரு 220 ஓம் ரெசிஸ்டர் வந்து போட்டிருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரி சப்ளை சோர்ஸ், இது பார்த்திங்கன்னா ஒரு 5 வோல்ட்ல இருக்கும். ஸோ கரண்ட் வந்து இப்படி தான் ஃப்ளோ. ஓகேவா? இதோட நார்மல் வோல்டேஜ் வந்து 2.2 வோல்ட். ஓகேவா? ஸோ அப்போ இதாகும்போது இந்த கரண்ட் நல்லா இதாகும்போது இந்த எல்இடி வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபார்வர்டு கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபுல் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான் வோல்ட்ஸ் வந்து பேரோட இது வந்து கம்பைன் ஆகும்போது இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன செய்வார், இந்த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. ஆக்சுவலாக எலக்ட்ரான்ஸோட மோஷன் எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி நோக்கி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மூவ் ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஓகேவா? எலக்ட்ரான்ஸுடைய வெலாசிட்டிக்கு ஆப்போசிட் வெலாசிட்டியில் தான் நமக்கு என்ன கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐடி டயோட் கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது எல்இடி கரண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து எல்இடியோட கரண்ட் தானே. ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் எல்இடியோட ஆப்ரேஷன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி இரண்டு டைப் ஆஃப் இதில் கிடைக்கும்னா, நமக்கு அதோடைய டயா இருக்குல்ல, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இங்கே கையில் இருக்கிறது வந்து 2 mm எல்இடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டயா வந்து பார்த்திங்கன்னா 2 mm இருக்கும். ஓகேவா? சின்னதாக இருக்குல்ல. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 5 mm எல்இடி. ஓகேவா? இதுக்கும் இதுக்குள்ள வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 2 mm இருக்கும். இதோட உள்ள இங்கே கீழே இருக்கிற இந்த இதை வச்சு டயாமீட்டரை வச்சு சொல்லுவாங்க. இதோட டயா வந்து பார்த்திங்கன்னா 2 mm எல்இடி, இது வந்து பார்த்திங்கன்னா 5 mm எல்இடி. மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 mm எல்இடி கேட்டால் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்டி பேக்கேஜஸ்லையும் நமக்கு வந்து எல்இடிஸ் வந்து கிடைக்குது. ஓகேவா? அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் கிடைக்கும். அது மாதிரி நமக்கு என்ன கலர் வேணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேவ் லென்த் இருக்குல்ல, இந்த வேவ் லென்த்தோட இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ரம் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கலர் எல்இடி வேணும் அப்படின்றத நம்ம வந்து இதுவே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த அல்ட்ரா வயலட் அண்ட் இன்ஃப்ரா ரேஸ் இருக்குல்ல, இவர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நார்மல் கண்ணில் வந்து தெரிய மாட்டாங்க. இதை வந்து எதில் பார்க்கலன்னா நம்ம வந்து கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது பண்ணும்போது இந்த ஐஆர் சென்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவி ரிமோட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரிமோட்டை நம்ம கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃப்ராட் ரேஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஹைவில் வந்து நமக்கு தெரியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து நம்ம கேமராவில் வச்சு வந்து பார்க்கும்போது, ஏன்னா இதோட விஷுவலைசிங் எஃபெக்ட் இருக்குல்ல, இதில் பார்க்குற நம்ம இந்த விஷுவலைசிங் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கிளியராக வந்து நமக்கு காட்டும். ஸோ அப்போ வந்து நம்ம கேமரா முன்னாடி வச்சு நம்ம வந்து ஆன் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்இடி வந்து க்ளோ ஆகும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஆர் டிரான்ஸ்மீட்டர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயலாக பூச்சி வந்து உள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக எல்இடியோட கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளே வந்து 2 தகடு இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு தின் லேயர் இருக்கும். வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அது லைட்டை வந்து போல்ட்டாக வந்து எவாப்ரே இது பண்ணுற மாதிரி காட்டுற மாதிரி ஒரு இது தோற்றத்தை கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஆர் டிரான்ஸ்மீட்டர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐஆர் ரிசீவர்.
கண்டிப்பாக இது வந்து என்ன ஆகும், நமக்கு வந்து ரிசீவ் ஆகிற சிக்னலை வந்து என்ன செய்யணும், இது வந்து கனெக்ட் பண்ணி நமக்கு வந்து கரண்ட்டாக வந்து கிரியேட் பண்ணிடும். ஓகேவா, இது வந்து ஃபோட்டோ டயோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, இவர் என்ன செய்வார்னா அங்கேருந்து டிரான்ஸ்மிட் ஆகி ரிசீவ் ஆகிற சிக்னலை வந்து இவர் என்ன செய்வார்னா கரண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து சர்க்யூட்டில் வந்து கொடுத்துருவார். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஐஆர் டிரான்ஸ்மீட்டர் அண்ட் ரிசீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த ரெண்டு லெடியை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓரியன்டாக நம்ம வந்து பார்க்கும்போது இதை வந்து ஃபோட்டோ இன்ஃப்ராரெட் டிடெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆர் பிஏஆர் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஏஆர் சென்சார், இந்த சென்சாருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ டயோட் அண்ட் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் இந்த ரெண்டு தான் இருக்கும். ஓகேவா, இது வழியாக இருந்து என்னாகுமா இதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி அதுக்கு அடுத்து ரிசீவ் பண்ணும். இதனால் என்னாகுமா வெளியே ஏதாச்சும் ஒரு மோஷன் நடந்துச்சுன்னா இது டிரான்ஸ்மிட் பண்ணி அதை அப்படியே ரிசீவ் பண்ணி அதோட வேரியேஷனால் என்னாகுமா அவுட்புட்டை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா, ஸோ இது ஒரு வகையான அப்ளிகேஷன். ஓகேவா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.